அத வாழ்க்கை ஒண்ணு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருத்தரை பக்குவப்படுத்துறதும் மனுஷன மனுஷனாக்குறதும் காதல்தான். நானும் காதலிக்கணும், காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். காதல காதலிச்சு வாழ்ற வாழ்க்கையை நான் தேடுறேன். கிடைக்குமா? தேவையே இல்ல. காதல்ன்றது ஒரு வலி, நரக வேதனை. மனுஷன் தெரிஞ்சே போய் ஒரு பிரச்சனல மாட்டிக்கிறானா, அது காதல்தான். காதலிக்கும் போது எல்லாம் அழகா தான் இருக்கும். இந்த உலகமே நமக்காக படிச்ச மாதிரி இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் பெண்களோட சுயரூபமே. சுருக்கமா சொன்னா பெண்கள் தான் நம்ம வாழ்க்கையோட சாபமே. இன்னொரு கல்யாணமா? தேவையே இல்ல. ஒரு தடவை பட்டதே பத்தாதா? நான் எதிர்பார்க்கறதெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரியே ஒரு அமைதியான சுதந்திரமான வாழ்க்கை, அவ்வளவுதான். காதல் தேடி போகும்போது அது ஒரு வரம் மாதிரி தான் இருக்கும். அனுபவிக்கும் போது தான் தெரியும் அது வரம் இல்ல சாபம். நான் காதல குறை சொல்ல, சரியான ஆளை தேர்ந்தெடுத்தா காதல் சுகமானது. அதே தவறான ஆளை தேர்ந்தெடுத்தா அந்த காதலே சுமையா மாறிடும். சரியான ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களையும் தொலைச்சிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைனால தவறான ஆள் கூட வாழ்ற வாழ்க்கை மிக கொடுமையானது. அதுக்கு அந்த வாழ்க்கைய வாழாமலே இருந்துடலாம். ஓகே ஓகே ஓகே. See you. Bye. அதை பத்தில நம்ம கவலை இல்லைங்க. காதல்ன்றது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. அதே வாழ்க்கை நினைச்சிருந்தா முடியுமா? முத காதல் பண்ணி பார்ப்போம், பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பத்தி யோசிப்போமே. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு உடனே கல்யாணத்தை பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. காதல் நோ ஐடியா, அது வரும்போது பார்ப்போமே. என்ன இதுதான் நடக்கும், இவங்க கூட தான் வாழணும்னு எழுதி வச்சிருந்தா அதுபடி வாழ்ட்டுமே. ஸோ எதுக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி காதலை தேடிக்கிட்டு இருக்கணும்? அது வரைக்கும் பி கூல். உனக்காக யாரும் இனி புதுசா பார்க்க போறதில்ல. எங்கோ ஒரு மூலையில இருக்கிற அவனை நீ பார்க்கணும்னா இந்த காட்டுல உன் மனசுல உள்ளதை எழுதி வை. தினமும் அது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணு. கண்டிப்பா நீ தேடிட்டு இருக்கிறவன் உன்னை தேடி வருவான். நான் பாத்துக்கிறேன். ஓகே பை. மார்னிங் சார். மார்னிங். நான் காலையில் உங்க கதை ஆரம்பிச்சிட்டீங்களா? ரீட்டா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ சார். ஆனா உள்ளவங்களாம் அவங்களே பார்த்து வேலையை மறந்து போறாங்க. உள்ள ஆம்பளை பையன் கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. ஓகே. ஹலோ. ஆ 5000 இன்னைக்கு அனுப்பணுமோ? மூணு வருஷமா நம்ம பழகிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் எத்தனை வருஷம் இப்படியே இருக்கிறது? எனக்கு என்னமோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம உறவு முடிஞ்சிடும்னு பயமா இருக்கு. அதான் எத்தனை வருஷம் நம்மளோட உறவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்ல. புரிஞ்சுக்கோ, நான் உன்னை உண்மையா தான் காதலிக்கிறேன். இதை எத்தனை வருஷம் தான் சொல்லிட்டு இருப்பீங்க? கல்யாணம் எப்ப அதை சொல்லுங்க.
ஹலோ மிஸ், இது என் ரூம். அச்சோ, கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கு நீ எவ்வளவு செலவாகும் தெரியுமா? நான் சம்பாதிக்க வேண்டாமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. The matter is, I really love you, you know. Coffee, please. சரி சரி விடு, உன்னை யாரும் நல்லா குழப்பிருக்காங்க. நீ என் செல்ல குட்டிடா, என் பொம்மை குட்டியில, ஐயோ என் அப்படியே பூனை குட்டி நாய் குட்டி பண்ணி குட்டின்னு சொல்றேன். யார் இது? உங்க பாட்டியோட மாமனார். போன வைடா. யார் அவ? அவங்க பேர் மாதவி. இன்னைக்கு தான் வேலைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காங்களா? இதுக்கு தான் புதுசு புதுசா ஆள் எடுக்க வேணாம்னு சொல்றேன். கேக்குறீங்களா? நீ எப்ப என்கிட்ட சொன்ன? ஹலோ மிஸ், வெளியே வாங்க, அப்புறம் வந்து பேசிக்கலாம். மிஸ், கதை தருங்க மிஸ். ஐயோ, யாராவது செக்யூரிட்டி கூப்பிட்டு அந்த கதை தருங்களேன். அவர் இப்பதான் வெளியே போனாரு, என்ன பண்றது மிஸ்? மிஸ் தருங்க, மிஸ் கதை தருங்க. சார், அவங்க ஏற்கனவே தற்கொலை முயற்சி ட்ரை பண்ணிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சார். கூப்பிடுங்க சார். அவன லூசா சார், போட்டோஸ் தா பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கோத்த பேப்பரை வேஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க சார். பாஸ் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும். என்ன சொன்னே? எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும். வாட்ஸ் தி ரீசன்? என்ன காரணம்? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைனா முதல்லயே கிளம்பி போயிருப்பேன். ஒரு மாசம் நோட்டீஸ் கொடு, அனுப்பி வைக்கிறேன். I'll pay your losses. எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும். லீவ் வேணும், லீவ் வேணும். ஏய் 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 போ. சார், அவங்க ரொம்ப நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? எத்தனை குழந்தைங்க? நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் என் மேல கோவமா? இப்ப எதுக்கு இந்த கேள்வி? ஏன்னா உங்களை விட்டுட்டு மணியை கல்யாணம் பண்ணதுக்கு, உங்களை ஏமாத்தினதுக்கு. ஏன் இப்ப நல்லா சந்தோஷமா தானே இருக்கீங்க? அத நான் இன்னொரு தடவை சொல்றேன்னு, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கல? ஆமாவா, அழகாவா இருக்கா? அது உங்க பிறந்தன்மையை காமிக்கும். அவளும் அவன் கேரக்டர். ஏன் ரெண்டு வித்தியாசமான கேரக்டர் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? ஐயோ, நான் செத்தே போயிடுவேன். அந்த மாதிரி என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஹலோ. ஆமா, நீ எங்க இருக்க? மறுபடியும் ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டியா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து ஆபீஸ்ல இருக்கேன். இல்ல, இன்னைக்கு காலையில பேசினது பத்தி. ஐயோ, ஆர்மிஸ்டியா திருப்பி வேலை செய்யற இடத்துல ஏன் மூட் ஆட்டம் இருக்கிற? இல்ல, எல்லாம் ஏன் தப்பு தான். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். பாய். ஹாய் தியா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன். ஓகே. யோர் பிளேஸ் ஆர் மை பிளேஸ்? சாப்பிட்டுட்டே பேசலாமே. ஓ, ஆஃப் கோர்ஸ் சாப்பிட்டுட்டே பேசலாமே. வாமா மதவி, இன்னைக்கு நானும் அப்பாவும் ஒரு வீடு பார்க்க போயிருந்தோம்மா. ரொம்ப அழகா இருக்கு, அந்த வீடையே வாங்கிடலாம்.
அதனால நீ என்ன செய்யற உன் சேவிங் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துரு டவுன் பேமெண்ட் கட்டிரலாம் அப்புறம் உன் பேர்ல லோன் போட்டு வீட வாங்கிரலாம் என்ன வந்துட்டியா உன் பேங்க் புக் எங்க வச்சிருக்க பாத்தியா ஒரு பொருள் வெச்சா வெச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது இதா கிடக்குது பாரு ஹலோ ஆ கொண்டேக்கா அக்கா உங்களுக்கு தான் ஃபோன் கோகிலாக்கா ஹலோ ஹலோ மதுவி நான் தான் கோகிலா பேசுறேன் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன் கண்டிப்பா குடும்பத்தோட வந்துரு ஓ அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷக்கா குடும்மா அம்மா கோகிலா நான் அண்டி பேசுறேம்மா எப்படிமா இருக்க சரிம்மா குடும்பத்தோட வந்துடுறோம் சரி இந்தாங்க யாரு கோகிலாவா மா கோகிலா நான் அங்கிள் பேசுறேன் வாழ்த்துக்கள் ஆமாம்மா மாதவிக்கு உன்னை விட ஒரு வயசு கூட ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க மாட்டேங்குதே சரிம்மா சரிம்மா கண்டிப்பாக குடும்பத்தோட வந்து சேர்ந்துடுறோம் காளி விடு ஓகே ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன செய்ய ஒரு பத்து பதினஞ்சு நாள் லீவு கொடுக்கிறேன் எல்லாரும் புறப்பட்டு போய் நல்லா பிக்னிக் கொண்டாடிட்டு வரும்போது உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் நடக்கிற கல்யாணம் காது குத்து பிறந்த நாள் இந்த மாதிரி விழாவெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நல்லா ஒரு பெரிய பூட்டா பார்த்து வாங்கிட்டு வந்து கம்பெனி இழுத்து பூட்டிடுவோம் நான் போய் எங்கேயாவது ரொட்டி சேனல் கடையில் வேலை செய்கிறேன் தா இந்த பொண்ணுங்களாம் போய் இந்த மூலையில் இருக்கிற பூ கடையில் பூ பண்ணிட்டோம் சார் என்னங்க சார் நம்ம பிஸ்னஸ் மாதம் மாதம் ட்ராப் ஆகிட்டே இருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வேலை நடக்கல இந்த பிசினஸ் சரி பண்றதுக்கு உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா சுத்தம் அதான் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு மிஸ் நவீன் முன்னால போற குதிரையை பார்த்தா பின்னால போற குதிரை எல்லாம் போயிட்டு இருக்குமா நீங்களே இப்படி இருந்தா உங்க ஸ்டாஃப் எல்லாம் எப்படி ஒழுங்கா வேலை செய்வாங்க சார் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஐடியாமா சொல்லுங்க பிசினஸ் டவுன் ஆச்சு டவுன் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா ஏன் டவுன் ஆச்சு யோசிச்சு பாத்திருக்கீங்களா நல்ல கேள்விடா அதே நீயே சொல்லுமா சார் நம்ம செய்யிறது ட்ரேடிங் பிசினஸ் இந்த பிசினஸ்ல வாங்குற விலையும் விற்கிற விலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமா அதனால நம்ம விலை குறவா ஒரு ப்ராடக்ட் வாங்குனாதான் அது விலை குறவா நம்ம விற்க முடியும்
டைம் என்னாச்சு? இதான் வேலைக்கு வர நேரமா? அப்படி லேட்டா வேலைக்கு வந்தா சாம் நைட்ல போய் வேலைக்கு போயிருந்தானே? இத்தனை கிளையன்ட் பக்கம் போயிருந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. ஆனா நான் இந்த மந்த்லி டார்கெட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். அப்படின்னா ஓகே ஃபைன். இனிமேல யாரும் நைட்ல கிளையன்ட் பக்கம் வெளியில போக கூடாது. அப்படி போனீங்கன்னா என்டர்டெயின்மென்ட் அலவன்ஸ் will be cancelled. இந்த சின்னதா பிளாஸ்டிக்ல மடிச்சு வச்சிருந்தேன். அது சாமி மந்திரிச்சு கொடுத்தது. சாமி மந்திரிச்சு கொடுத்தது. அது இருக்குது வாய்ப்பே இல்லம்மா. அப்புறம் பாஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுற மாதிரி இருக்கு. நானா? யார் சொன்னது? யார் சொல்லணும்? ஆனா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். பாஸ் கிட்ட பார்த்தே பழக. ஏ? ஏன் கிட்ட என்ன சொல்றது? பாஸ் பொம்பளை விஷயத்துல ஒரு மாதிரியும். அதனால பார்த்தே பழக. ஐயோ. ஆமா, அதனால தான் அவரோட வைஃப் கூட அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. நீயே யோசி பாரு, இந்த டென்ஷன்லயும் அடுத்து ஒரு சின்ன வீடு இருக்கு. சின்ன வீடா? யாரு? அதான் அன்னைக்கு கூட நம்ம ஆபீஸ்க்கு ஒரு பொண்ணு வரல. நானும் பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஆ, இப்ப புரியுதா அந்த ஆளை பத்தி? அதனாலதானா? அதனால என்ன? இன்னைக்கு லஞ்சுக்கு முருங்கைக்காய் பிரட்டல ரொம்ப ஓவராவே சாப்பிட்டாரு. சாப்பிடலாம்னா, ஆனா அது ஓவர். இட்ஸ் டிஸ்கஸ்டிங். முருங்கக்காய்
சைனா அக்ரிகல்ச்சர்லேருந்து மிஸ்டர் ராமன் கால் பண்ணாரு. நம்மகிட்டேருந்து போக வேண்டிய கொட்டேஷன் இன்னும் அவருக்கு போகாதனால இந்த ஆர்டர் அவர் வேற கம்பெனி கொடுக்க போறாராம். ஸோ நவ் ஐ வாண்ட் நோ ஹூ ஹேண்டில் திஸ் டீல். சார் அந்த போனஸ் மூவிஸ் மட்டும் தான் டீல் பண்ணுறேன். சார் நான் எம்சி லெண்டர் சார். எல்லா வேலையும் போக முன்னே மாதிரிட்டு முடிச்சிட்டேன். சாரி சார், என் மிஸ்டேக் தான். பார்த்துங்களா சார், அவங்க தப்பை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. உங்க வேலையெல்லாம் தூக்கி அவங்கள்ட்ட கொடுக்குறீங்களே, ஏன் உங்க சம்பளத்தை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துருங்களேன். இல்லை சார், உண்மையிலே நான் தான் மறந்துட்டேன், என் மிஸ்டேக். ஓகே, வாட் எவர் இட் இஸ், நாளைக்கு ஷைன் அக்ரிகல்ச்சர் கம்பெனியில் போய் இந்த பிரச்சனை நீங்கள் செட்டில் பண்ணுறீங்க. ஓகே, இல்லைனா த லாஸ் வில் பி யோர் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் போகலாம். மாதவி நீங்கள் மட்டும் இருங்க. உங்களுக்கு பிரைவசி என்னன்னு தெரியாதா? ம், நான் என்ன சாப்பிட்டா உங்களுக்கு என்ன? ஏன் அப்படி கதை கட்டிகிட்டு இருக்கீங்க? அது என்ன அது? முருங்கைக்காய் மொச்சக்கடலைன்னு சொல்லிட்டேன். இல்லை சார், நான் ஒருத்தருக்கிட்ட மட்டும் தான் சொன்னேன். யார் அந்த ஒருத்தர்? யார் அது? ஏய், நீங்கள் என்ன உண்மையுமே முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நினைக்கிறீங்களா? அவங்கள காட்டி கொடுக்கணும்னாக்கா உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்போ ஒரு இளிச்ச வாங்கி கிடைப்பான், அவங்க வேலையெல்லாம் தூக்கி அந்த இளிச்ச வாங்கிட்ட கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கூட்டம் அந்த கூட்டம். ஓகே, ஏதாவது வேலையை தூக்கி கொடுத்தா உடம்பு சரியில்லைனு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஃபைன், அதான் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ஷைன் அக்ரிகல்